வணக்கம், இது உங்கள் மோஹனெலக்ட்ரானிக்ஸ். நம்ம பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோகான் ஸ்லிம் டிவி. இதில் என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹரிசாண்டல் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, படம் மேலேருந்து கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிங்கிள் லைனு மேலேருந்து கீழே வாக்கில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஒரு சிங்கிள் லைன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே நம்மளுக்கு சிங்கிள் லைன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஹரிசாண்டல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன் பண்ணி நம்மளுக்கு எப்படி பிக்சர் வருதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணதே எனக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் மேலேருந்து கீழே வருது. நான் வேறு டேபிளில் போட்டிருக்கனால எனக்கு பிக்சர் டிம்மாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் டு ரைட்டில் நம்மளுக்கு பிக்சரு சிங்கிள் லைனாக வந்தால் வெர்டிகல் ப்ராப்ளம். அதை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெர்டிக்கல் சப்ளை ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் ப்ராப்ளம் வரும். அதாவது கோடு இந்த வாக்கில் வரும். அதை நம்ம வெர்டிகல் ஐசி சேஞ்ச் பண்ணுற மூலியமாக ரெடி பண்ணலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ப்ராப்ளம், மேலேருந்து கீழே வரனால நம்மளுக்கு என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோக்குக்கு அவுட்புட்டு பின்னும் அதுக்கடுத்து இருக்க பின்னும் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு லோட் ஆகணும். லோட் ஆனால் தான் நம்மளுக்கு இந்த பட விதியும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் வருது. இந்த பின்னு நமக்கு ஆஸ்லேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வோல்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பின்னுலேயே நம்மளுக்கு வோல்ட் வருது. இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வோல்ட் வரக்கூடாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி ஆன் ஆகி ஆசிலேஷன் ஆயிடுச்சு, நம்மளுக்கு கோடு வந்துட்டுருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 118 வோல்ட் காமிக்குது. ஆனால் இந்த 118 வோல்ட் காமிச்சதுன்னா நம்மளுக்கு பிக்சர் விரியாது. இதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளேபேக் ரெண்டு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கும் இதுக்கு சேர்த்தனாப்பில் ஒரு பிளேபேக் ஒன்று போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹரிசாண்டலுக்கு ஒரு பிளேபேக் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு பிளேபேக்கில் இந்த அவுட்புட்டில் வர ஒரு பிளேபேக்கு நம்மளுக்கு ஃபால்ட் இருந்ததுன்னா இந்த அவுட்புட் ஷார்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு இப்போ கோடு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 250 வோல்ட் இல்லைன்னா 400 வோல்ட்டில் ஒரு பிளேபேக் போட்டிருப்பாங்க. அது ஏதாவது டேமேஜ் இருந்தால் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இந்த பிளேபேக்கை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இது பின்னாம் ஃபால்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேபேக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பிளேபேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1, 2, 3 பிளேபேக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1, 2, 3 பிளேபேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பிளேபேக்கில் நம்மளுக்கு வேறு ஏதாவது பிளேபேக்கு ஏதாவது வெடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளேபேக்கு 684 400 வோல்ட் பிளேபேக்கு நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 1600 வோல்ட் பிளேபேக்கு அதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 290 வோல்ட்டில் ஒரு பிளேபேக் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக கருண மாதிரி இருக்குது. அதை நம்ம கழட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ப்ளை பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னே கட் ஆகி போச்சு. இதை பாருங்கள், இது மெல்ட் ஆகிடுச்சு, சைடில் வெடிச்சிருச்சு, இந்த சைட்லேயும் பாருங்கள் வெடிச்சிருக்கு. பிளாக் ஆகி மெல்ட் ஆகிடுச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்த ப்ளேபேக்கை புதுசு போட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 250 வோல்ட் போட்டிருக்காங்க, அதாவது 394 250 வோல்ட் ப்ளேபேக் போட்டிருக்காங்க. இது நம்ம 250 வோல்ட் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 400 வோல்ட் ப்ளேபேக் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை புதுசு போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 394 400 வோல்ட் ப்ளேபேக் எடுத்திருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 250 வோல்ட் இருந்தது, இப்போ நான் 400 வோல்ட் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா வேல்யூ கரெக்டாக இருந்தால் போதும், வோல்ட்டு அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, கம்மியாக தான் போடக்கூடாது. வாங்க இப்போ இந்த இடத்துல மேலே சால்டு பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சால்வ் பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வோல்ட்டு வரக்கூடாது, வராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பிக்சர் விரியும். அதாவது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வோல்ட் வரலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆசிலேஷன் தான் ஆகணும், ஆனால் வோல்ட் வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வச்சாவே மீட்ரு ஒரு மாதிரியாக போகுது. இப்போ நம்மளுக்கு ஆசிலேஷன் ஆயிடுச்சு, இப்போ நம்மளுக்கு பிக்சரும் ஃபுல்லாக வந்துருச்சு. பாருங்கள் நம்மளுக்கு பிக்சர் டோட்டல் ஃபுல்லாக வந்துச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்க ப்ளேபேக்லாம் செக் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குதாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேபேக் தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் ரெண்டு ப்ளேபேக்கும் கழட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ளேபேக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வெடிச்சிருக்கும், இல்லைன்னா மெல்ட் ஆகிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ளேபேக்கு ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு ஹரிசென்டல் லைன் வரும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.